மாட்டை வெட்டி திங்கக்கூடிய இல்லைன்னா அதை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் மதவெறி கும்பல்களும் புகுந்தது. மதம் என்ன பிரிந்தது போதும்னு சொல்லக்கூடிய இதுதானே, நம்மளும் வந்து அதை பெருசா கண்டுக்கல. அவங்க தொழுகை நடத்திட்டு தொழுகை எதுக்கு அங்க நடத்தணும்? அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கு பிரேயர் பண்றதுக்கு ஒரு இது, இந்துக்களுக்கு அங்க ஒரு தற்காலிக பிள்ளையார் கோயில் இதெல்லாம கட்டி வச்சாங்க. ஆனா அந்த போராட்டத்தை அப்படியே ஆட்டே போட்டுட்டு போனது வந்து கம்யூனிஸ்ட் நாதாரிகள். இந்த கும்பல் என்ன பண்ணிச்சு, மோடி ஒளிகேன்னு சொல்லிட்டு அங்க கோஷம் போட்டுட்டு இருந்தது. மோடியா வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடுத்தாரு, மோடிக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருந்ததா? மோடி அரசாங்கம் வந்து எல்லா வகையிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளவங்க. எப்படிங்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரருங்க மோடி, அவர் எப்படி நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டை சீரழிக்க முன்னு வருவாரா? எங்களுக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி வரணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க, அரி வரந்தாமன் வரணும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அது ஒரு கம்யூனிஸ்ட் நாதாரி. அப்படியே நீங்க வந்து ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்துக்கு வாங்க, அதை தொடங்கினது யாரு? கம்யூனிஸ்ட். கடைசி வரைக்கும் பின்புலமா இருந்து இயக்குனது யாரு? கம்யூனிஸ்ட். தரம் அப்படின்னா அது சீன மொபைல்ல சீன பொருட்களை எதிர்பார்க்க முடியாது. அது கோடு உள்ள அது உள்ள இது உள்ள தரமா இருக்காது. ஆப்பிள் ஐபோன் பாருங்க அது தரமா இருக்கும், சாம்சங் பாருங்க தரமா இருக்கும். அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாருமே வந்து இது வச்சிருக்காங்க, சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க, வாரண்டி கொடுக்குறாங்க, அது இருக்கு. தரம்னு ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சீன பொருட்களை விட மற்ற பொருட்களுக்கு வந்து தரம் கூடுதலா இருக்கும். கம்யூனிஸ்ட் சீனாக்காரன் என்ன அஜெண்டாவை கொடுத்தா, நீ வந்து சாம்சங் தொழிற்சாலையே மூடு தமிழ்நாடு இந்தியாவில், இந்தியாவில மூடிட்டீங்கன்னா சீன மொபைல்களுக்கு வந்து எந்த பங்கம் இல்லாம இருக்கும். சாம்சங் வந்து இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சீன மொபைல்கள் எல்லாம் சீக்கிரம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அதனுடைய இது சரியா ஆரம்பிச்சிடும். இப்பவே சரியா ஆரம்பிக்குது, இன்னும் போக போக ரொம்பவே சரிஞ்சிடும். கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டா பிரிது காரணமே 1962 நடந்த சீன போர் தான். இது வரலாறு. அதாவது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதை கட்டாயப்படுத்தினா நாங்க வெளி மாநிலத்துக்கு போறோம் சொல்லிட்டாங்க, போறதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட் சங்கம் புகுந்த தொழிற்சாலையும் விளங்காது. இதுதான் வந்து உலக அளவுல உள்ள ஒரு தியரி. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க சென்னையில, மெரினா பீச்சில் நடத்தினாங்க. அதை தொடங்கினது யார் தெரியுமா? மாணவர் சமுதாயம். ஒட்டுமொத்த மாணவர் திடீர்னு மாணவர் சமுதாயம் கொஞ்சம் பேருக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, ஜல்லிக்கட்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் தட அந்த அப்போ இருந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணி ஆட்சி மத்தியில் இருக்கும்போது அதை வந்து தொடர்ந்து தடை பண்ணியே வச்சுக்கிட்டாங்க. அதில் தேவையில்லாத கோர்ட்டு இதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போய் நாசம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதை ஏதாவது ஒரு வழியில் ஜல்லிக்கட்டு மறுபடியும் நடத்தணும், தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு அது, அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு களத்தில் இறங்கினாங்க. இது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்போ இந்த களத்தில் இறங்கின உடனே அந்த அதுக்கு ஆதரவு வந்து தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோட உலக அளவில் ஆதரவு கிடைச்சிது. சிங்கப்பூர், மலேசியா இல்லைனா அமெரிக்கா எல்லா இடமுமே இதுக்கு ஆதரவு தெரிவித்து அங்கங்கே அதுக்கு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கு ஆதரவை தெரிவித்தாங்க வெளிப்படையாக. இப்படி தெரிவித்த உடனே தமிழ்நாட்டிலையும் எல்லா பகுதிகளிலுமே தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த போராட்டம் வலுப்பெற்றது. அப்போ வலுப்பெற்று அது வந்து பெரிய போராட்டமாக மாறின உடனேயே இந்த சீன கம்யூனிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, சீன கைக்கூலி கம்யூனிஸ்டுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க உள்ளே புகுந்தாங்க. புகுந்து அந்த போராட்டத்தையே திசை திருப்பி கொண்டு போனாங்க. அந்த போராட்டத்துக்குள்ளே புகுந்தது இவங்க புகுந்தாங்க. புகுந்தது கூடாத இந்த கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களும் புகுந்தது, மாட்டை வெட்டி திங்கக்கூடிய இல்லைன்னா அதை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் மதவெறி கும்பல்களும் புகுந்தது. ராமநாதபுரத்துலேருந்து காலேஜ் பஸ்ஸை விட்டு கொடுத்தாங்க இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த மெரினா பீச்சே வந்து இது தொழுகை நடத்தக்கூடிய இடமா மாற்றினாங்க. இதெல்லாம் இவங்களுடைய ஆதரவோடு நடந்தது. எல்லாரும் நம்ம தான் வந்து மதம் என்ன பிரிந்தது போதும்னு சொல்லக்கூடிய இதுதானே, நம்மளும் வந்து அதை பெருசாக கண்டுக்கல. அவங்க தொழுகை நடத்திட்டு தொழுகை எதுக்கு அங்கே நடத்தணும்? அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு இது, இந்துக்களுக்கு அங்கே ஒரு தற்காலிக பிள்ளையார் கோயில் இதெல்லாமே கட்டி வச்சாங்க, கிடையாதுல்ல? நோக்கம் வேறு. அந்த கும்பல், அதாவது அந்த போராட்டத்தை கையில் எடுத்த கும்பல், தொடங்கினது வந்து நல்ல எண்ணத்தோட மாணவ சமுதாயம், அதுக்கு ஆதரவு தெரிஞ்சது உண்மையான தமிழ் பற்றுடையவங்க, தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்கெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, குடும்ப குடும்பமாக போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை அப்படியே ஆட்டே போட்டுட்டு போனது வந்து கம்யூனிஸ்ட் நாதாரிகள். இவங்க உள்ள புகுந்து எல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், மத்திய அமைச்சர் வந்து தமிழகத்தில் பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க வந்து உடனடியாக அதுக்கு தேவையான தீர்மானத்தை இங்கே போட்டால் தான் சட்டப்படி செல்லுங்கிறத சொல்லி கொடுத்து அதை அந்த அடிப்படையில் முடிவெடுத்து உடனடியாக அன்னைக்கு சட்டம் இங்கே தீர்மானம் போட்டாங்க. மந்திரி சபையில் தீர்மானம் போட்டு இங்கே சட்டசபையில் கூட நிறைவேற்றி இதை எடுத்துக்கிட்டு அன்றைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சரும் ரெண்டு பேருமா டெல்லியில் போய் அங்கே இது துறை சார்ந்த எல்லா அமைச்சகத்திலையும் பெர்மிஷன் வாங்கி ரெண்டே நாளையில் 48 மணி நேரத்தில் மொத்தத்தையும் ரெடி பண்ணி அங்கேருந்து பாஸ் பண்ணி ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை அகற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கும்பல் என்ன பண்ணிச்சு, அதான் இப்போ முக்கியமான விஷயம். இந்த கும்பல் என்ன பண்ணிச்சுது, மோடி ஒளிகேன்னு சொல்லிட்டு அங்கே கோஷம் போட்டுட்டு இருந்தது. மோடியா வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடுத்தாரு, மோடிக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருந்ததா?
அவர் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் சட்டம் தடுக்குது. அப்போ மாநில அரசில் மாநில சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் அனுப்பி வைங்க, அனுப்பி வச்சா தான் இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து இதை பற்றி பேசினாங்க, சொன்னாங்க மகாபலிபுரத்தில்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு இப்போ ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லிட்டு போனாங்க. அப்போ வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து சட்டம் இங்கே தீர்மானம் போட்டு அனுப்புனா அது வந்து அதுதான் இதுக்கு சொல்யூஷன், அதை பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த அம்மா இதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. இது அதுக்கு கடந்த அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனால் மோடி அரசாங்கம் வந்து எல்லா வகையிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளவங்க. எப்படிங்க ஒரு ஆர்எஸ்எஸ்காரருங்க மோடி, அவர் எப்படி நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டை சீரழிக்கிறதுக்கு முன்னு வருவாரா? அதை கட்டிக்காக்கணும் தானே முன்னு வருவார். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு யார் சூத்திரதார், யார் வந்து அதை வந்து கெடுத்தது யார்? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக இவங்க இருந்து ஆட்சியில் இருக்கும் போது அதை கெடுத்தாங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்குனது அவங்க தான். அதை வந்து சட்ட ரீதியாகவும் அமைச்சக ரீதியாக அரசாங்க ரீதியாகவும் அதை தடுத்து அதை வந்து ஜல்லிக்கட்டை நடத்த விடாமல் கெடுத்து எல்லாமே பண்ணது ஜெயராம் ரமேஷ் தான். அவர் அன்றைக்கு வந்து அந்த இது ஜல்லிக்கட்டு வந்து அது காட்டுமிராண்டித்தனமானு சொன்னதே அவர் தான் சொன்னார். அவர் தான் இதுக்கான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்தார் மத்திய அமைச்சராக இருந்து. இப்படி நிறைய விஷயங்களை அவங்களே பண்ணாங்களா, எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாமே பண்ணிட்டு இந்த போராட்டம் பெருசாகி மோடியே ஆதரவு கொடுத்து பிரதமரே அதுக்கு முன்ன நின்று எல்லா அமைச்சகத்தையும் அதுக்கு வழி நடத்தி எல்லாரும் ஆதரவு கொடுத்து எல்லாரும் சட்டத்தையும் பாஸ் பண்ணி அதை நிறைவேற்றி அங்கேருந்து சட்டத்தை கொண்டுட்டு இங்கே வந்தால் இந்த கும்பல் என்ன பண்ணிச்சுது? இதுதான் கிளைமேக்ஸ். அது வந்து எங்களுக்கு அதோட காப்பியை காணிக்கணும்னாங்க. இல்லை பேசினது யார்? ஒரிஜினலாக யார் போராட்டத்தை தொடங்குறாங்களோ அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவங்க இல்லை முன்னிலையில் இல்லை, கம்யூனிஸ்ட் நாதாரிகள் முன்னே வந்து நின்று பேசிச்சு. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி வரணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க? ஹரி வரந்தாமன் வரணும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அது ஒரு கம்யூனிஸ்ட் நாதாரி. ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு எதுக்கு கம்யூனிஸ்ட் மேடையில் போய் போராடுறாங்கன்னு இவங்கெல்லாம் எப்படிங்க நீதி சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? அதுக்கு பின்னாடி வரும்போது இன்னும் நிறைய கதை அவரை பற்றி வெளியே வருது. இப்போ அவர் தான் வரணும்னாங்க. கூட்டம் வேற கூடிய கூட்டம் கலையாமல் இருக்குது மெரினா பீச்சில், வேறு வழி இல்லை. சரி அவரே கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவரே கொண்டு வச்சு சொல்லி அப்படி எல்லாமே அங்கே மோடி ஒழிக்க கோஷம் போட்டாங்க. அதே மாதிரி இந்த பயங்கரவாதிகள் முஸ்லீம் பயங்கரவாதிகளுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு ஃபோட்டோ எல்லாம் ஒட்டிட்டு அலைஞ்சாங்க அங்கே. இது எல்லா வேலையும் அங்கே பார்த்தாங்க. ஊர் சுத்தம் மோடி அப்படி இப்படிலாம் அவரை கேவலப்படுத்தி என்னெல்லாம் ஒன்றுமோ அவ்வளோதையும் பண்ணாங்க. நோக்கம் அந்த கும்பல் வந்து ஒரிஜினலாக அதை தொடங்கினவங்க வந்து இப்போ ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் தேசப்பற்று உள்ளவங்க, அவங்க எல்லாருமே வந்து தமிழ் பற்றாளர்கள், தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஒரிஜினலான உணர்வு பூர்வமானவங்க. தமிழ் ஆர்வலர்கள் பேரில் நடிக்கிறாள் கிடையாது, உணர்வு பூர்வமான ஒரிஜினல் குடும்பமாக வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கடைசியில் இவங்க கையில் அந்த போராட்டம் போனதுனால அது என்ன ஆகிப்போச்சுது? சீனாவிலேருந்து என்ன அஜெண்டா வருதோ அதை நிறைவேற்றணுங்கிற அடிப்படையில் தானே பண்ணாங்க. இப்போ எதுக்கு நான் அந்த சம்பவம் தான் நான் சொல்கிறேன்னா, அப்படியே நீங்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்துக்கு வாங்க, அதை தொடங்கினது யார்? கம்யூனிஸ்ட். கடைசி வரைக்கும் பின்புலமாக இருந்து இயக்குனது யார்? கம்யூனிஸ்ட். ஏன் இயக்குனாங்க? வேதாந்த நிறுவனம் வந்து சீனாவுக்கு எதிராக டக் ஃபைட்டு கொடுக்குது. எதில்? காப்பர் ப்ரொடக்ஷனில். காப்பர் தயாரிக்கிறதுனால என்ன பிரச்சனை? இந்தியாவினுடைய தேவைகளை 45% வேதாந்த நிறுவனம் பூர்த்தி பண்ணுது. அதில் ஒரு பெரிய ஆலை வந்து ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி. அப்போ ஸ்டெர்லைட் ஆலையை வந்து ஆலை மூடுனா என்ன நடக்கும்? காப்பரை வந்து நம்ம சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதனுடைய அளவை வந்து அதிகப்படுத்துவோம், அந்த வால்யூம் அதிகப்படுத்துவோம். அப்போ அதிகப்படுத்தும் போது இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு பிச்சை எடுக்கணும். சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதை அதிகப்படுத்தணும், அதிகப்படுத்தி அதிகமான இதை பண்ணணும். அப்போ சீனாவினுடைய ஒரு கைக்கூலின்னு நம்ம ஏன் கம்யூனிஸ்டில் சொல்கிறோம்? இதுதான் சீனாவுக்கு வேலை செய்கிறதுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க. சீனாவுக்கினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க. இப்போ எதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் தொகுத்து சொல்கிறேன்னா, அதே தான் சாம்சங். சாம்சங் வந்து சீன மொபைல்களுக்கு சரியான ஒரு ஃபைட்டை கொடுக்குற அளவில் லோ பட்ஜெட் நாயர்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 6400 ரூபாயில் இருந்து அவங்களுடைய மொபைல்களெல்லாம் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. 6400 முன்னாடி வந்து நம்ம ஏன் சாம்சங் மொபைல் வாங்கலை இந்தியர்கள் அப்படின்னா அது விலை கூடுதல். இப்போ வசதியானவங்க மட்டும்தான் வாங்க முடியும், வாங்கினாங்க. ஏழைப்பாளைகள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க. வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க தான் இந்தியாவில் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களால் அந்த உயர்தர அதாவது 30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள மொபைலை வாங்க முடியலை. ஆப்பிள் ஐஃபோன் எல்லாத்துக்கும் தான் ஆசை, ஆனால் அதனுடைய ரேட்டு வந்து ரொம்ப ஹை எண்டில் இருக்கனால நம்மளால் அதை வாங்க முடியலை. இப்படி தானே நடைமுறையில் இருந்துச்சு. அப்போ அந்த இடவெளியே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீன கம்பெனிகள் ஒவ்வொன்றா உள்ளே வந்துச்சு. மன்மோகன் சிங் காலத்திலே வந்துச்சு, வந்து உள்ளே நுழைஞ்சிது. 3G டெக்னாலஜிலேருந்து அவங்க வந்தாங்க. ஸ்மார்ட் ஃபோனில் குறிப்பாக களம் இறங்கினாங்க. ஷியாமி வந்துச்சு, ரெட்மி வந்துச்சு, ரியல்மி வந்துச்சு, ஓப்போ வந்துச்சு, ஒன் ப்ளஸ் வந்துச்சு, விவோ வந்துச்சு, ஆனர் வந்துச்சு, இன்ஃபினிக்ஸ்னு ஒரு கம்பெனி புதுசாக வந்து அதுவும் வந்து நிற்கிது. இப்படி இன்னும் வந்து ஐக்யூ இந்த ரகமான இது எல்லாமே சீனா இதுதான், சீன மொபைல்கள் தான். இது எல்லாமே வந்து டார்கெட் பண்ணுறது இந்த 10,000 ரூபா, 15,000 ரூபா, 9,000 ரூபா,
8000 ரூபாய் இந்த ரேஞ்சில இருந்து வெரைட்டி வெரைட்டியா பண்ண ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா ரேட்டை கூட்டிட்டு மேல போயிருவாங்க. இப்படியே அவங்க பண்ணி 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 இந்த மார்க்கெட்டை பிடிக்கிறத நல்லா பிடிச்சிட்டாங்க. இந்தியாவினுடைய மொபைல் சந்தைன்னு எடுத்தீங்கன்னா அதிகமான மொபைல் நம்ம பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா சீன மொபைல் தான். நம்ம மக்கள் பயன்படுத்துறது அதிகமா சீன மொபைல் தான். நம்ம வந்து சீன மொபைலை வாங்கணுங்கிற நோக்கத்திலே ஆசையிலே எவனும் வாங்குறதில்ல. சீன பொருட்கள் என்னைக்குமே தரம் கெட்ட ஒரு பொருள் உலகத்துக்கே தெரியும். தரம் அப்படின்னா அது சீன மொபைல்ல சீன பொருட்களை எதிர்பார்க்க முடியாது. அது கோடு உள்ள அது உள்ள இது உள்ள தரமாக இருக்காது. ஆப்பிள் ஐஃபோனை பாருங்கள் அது தரமாக இருக்கும், சாம்சங் பாருங்கள் தரமாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து இது வச்சுருக்காங்க, சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க, வாரண்டி கொடுக்குறாங்க, அது இருக்குது. தரம்னு ஒட்டு மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீன பொருட்களை விட மற்ற பொருட்களுக்கு வந்து தரம் கூடுதலாக இருக்கும். அதுவும் வந்து மொபைல் நீங்கள் எடுக்கும்போது ஆப்பிள் சாம்சங் வந்து ரொம்ப தரமானதாக இருக்கும், மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்கும். நான் அது பிராண்டு வேல்யூ வேறு இருக்குது. அப்போ எல்லாருமே சாம்சங் பக்கம் போகிறதுனால சாம்சங் வந்து கீழே இறங்கி வந்து 30,000 மேலே இருந்த மொபைலினுடைய ரேட்டை அப்படியே அடுத்தடுத்த மாடல் வரும்போது கீழே இறங்கி இறங்கி அதுக்கு ஒரு காரணம் இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிச்சது. இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய மொபைல் தொழிற்சாலையை வந்து டெல்லி பக்கத்தில் கூர்கான்ல 2018 ஆரம்பித்தாங்க. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தென்கொரிய அதிபரும் வந்து அதை வந்து தொடங்கி வச்சாங்க. இது வந்து 2018 நடந்தது. அப்போ அதில் வந்து சீனா அந்த டெல்லி கூர்கானில் உள்ள மொபைல் இதுதான் வந்து தொழிற்சாலை பெருசுன்னு சொன்னேன். அதில் தயாரிக்கக்கூடிய எம் சீரீஸ் மொபைல் எல்லாமே இந்தியாவில் தயாரித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி மற்ற மொபைல்களும் அவங்க தயாரிக்கிறாங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு சொல்லக்கூடிய S20 நினைக்கிறேன், அதில் இருந்து S10 அதை அங்கே ஆரம்பித்தாங்க தயாரிப்பு ஆரம்பித்து. அங்கேருந்து நிறைய ஃப்ளாக்ஷிப் மொபைல்களும் வந்து தயாரித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு, இந்தியாவிலும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த சீன மொபைல்களுக்கு ஃபைட் கொடுக்குற வகையில் இவங்க இதுக்கு முன்னாடி 25,000-30,000 ரூபாயில் இருந்ததை 10,000, 12,000, 13,000, 14,000 இந்த ரயிலில் படிப்படியாக நிறைய மாடல்களை சந்தையில் சந்தைப்படுத்தினாங்க. சாம்சங் மொபைல் நிறுவனம் நிறைய பண்ணிகிட்டே வந்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க 6,400 ரூபா இந்த மொபைல் இப்போ 2 நாள் தான் ஆச்சு இந்த மொபைலை வாங்கி. இந்த மொபைல் பாருங்கள் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், 2 நாள் தான் என் கையில் இருக்குது இந்த மொபைலு. இந்த மொபைலோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,400 ரூபா. மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M05 மாடல். இது வந்து 6.7 இன்ச் டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே, நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்னமும் அந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ட பகலை நீங்கள் வந்து சன்லைட்டில் நின்றிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இதெல்லாம் படிக்க முடியும். அந்த அளவுக்கு கிளாரிட்டியான ஒரு மொபைலை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க, இன்னொரு அடிஷ்னல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீடியா டெக் ப்ராசஸரில் வந்து கேமிங் ப்ராசஸர்னு ஒரு சில மாடல் நிறைய மாடல்கள் போட்டுட்ருக்காங்க. அதில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு கேமிங் ப்ராசஸரை கொண்டு போய் இதில் வச்சுருக்காங்க. அப்போ எல்லா வகையிலும் ஒரு தரமான மொபைல்னு சொல்ல போனால் ஃபாஸ்ட்டு சார்ஜிங், அதாவது 25 W ஃபாஸ்ட்டு சார்ஜிங் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த மொபைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வகையிலும் தரமான ஒரு மொபைலை ரெடி பண்ணி அதை 6,400 ரூபாய்க்கு அமேசானில் இன்னும் கிடைக்குது. இனிமேல் எங்கள் கடைகளில் இனிமேல் கிடைக்கும். சாம்சங் கேலக்ஸி M05 இந்த மாடல் வந்து அமேசானில் கிடைக்குது. இதே மாதிரியான மொபைல் கலர் வேறு கலரில் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A05 அப்படிங்கிற மாடல் அங்கே கிடைக்குது. அதுவும் இதே ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்குது, இதே 6,500 ரூபா ப்ராக்கெட்டில் வருது. 6,400, 500 இந்த ரெண்டு ரேட்டில் கிடைக்குது. அப்போது இதுக்கு மேலே F05 ஒரு மாடலை போட்டிருக்கேன், அது இன்னும் ஒரு 1,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதுக்கு பிறகு 9,000 ரூபா மாடல், இதெல்லாம் 4G மொபைல். 9,000 ரூபா லெவலுக்கு வரும்போது அது 5G மொபைலில் கிடைக்குது. அது 10,000 ரூபாய்க்கு மேலே 5G மொபைல் நிறைய வந்துட்டு அதில் டிஸ்பிளே இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸோட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிறைய பேர், அதாவது ரேட்டு வந்து 6,400 ரூபாயில் இந்த மொபைலுங்கிறது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் இந்திய மக்களுக்கு, நம்மளுடைய ஏழை மக்களுக்கு வந்து 6,400 ரூபாய்க்கு இந்த மொபைலை தாராங்கன்னு சொன்னால், புதுசாக மொபைல் தாரா சாம்சங் பிராண்டு வேறு சாம்சங் மொபைல் நமக்கு தாரான்னு சொன்னால் எப்படி அவங்க வந்து சீன மொபைல் பக்கம் போவாங்க? சீன மொபைல் பக்கம் போனதுக்கு நோக்கமே என்னது, காரணமே என்னது? நோக்கம் இல்லை, காரணம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு. நம்மளால் அதிக விலை கொடுத்து வாங்க முடியலை சாம்சங் மொபைலுங்கிறதுனால நம்ம சீன மொபைலை வாங்க வேண்டியது நிர்பந்தம் ஆகிப்போச்சுது. ஆனால் இப்போ புதுசாக வாங்க முடியுமே இந்த மொபைலை வாங்குவானா, இல்லை விவோ வாங்குவானா, இல்லை ஒன் ப்ளஸ் வாங்குவானா, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சீன பிராண்டுக்கு போவானா சொல்லுங்கள், இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு எதுக்காவது போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா இதுவே 6,500 ரூபாய்க்கு கிடைக்குதே. அதாவது குறை இந்த தொடக்கத்தில், அதாவது பேசிக்காக மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தணும், வீடியோ கால் பயன்படுத்தணும், இந்த வாட்ஸ்அப் பார்க்கணும், இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்கணும், இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்கணும், இப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் நல்ல ஒரு இது.
பெரிய லெவலில் வேலை செய்கிற நிறைய வீடியோ கிட்டெல்லாம் எடுத்து வந்து நான் வந்து சோசியல் மீடியாவில் போடக்கூடிய ஆளு, நான் யூடியூப் பாரு யூடியூப் சேனல் நடத்துகிற ஆளு, அதுக்கு இந்த மொபைல் சரியாக இருக்காது. அதுக்கு இந்த கேமரா கேப்பாக இது ஓகே தான் இருந்தாலும் அதுக்கு இதை விட அட்வான்ஸான மொபைலை தான் எல்லாரும் வாங்குவாங்க. வாங்கினா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், இன்னொன்று ஸ்பீடு நல்லா இருக்கும். இதை விட அதிகமான ஸ்பீடு தேவைப்படுது. அடிப்படையில் பயன்படுத்துறதுக்கு அதான் 6400 ரூபாய்க்குங்கிறது வந்து மிக 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 நல்ல மொபைல். மொபைலில் ரொம்ப நோண்டி நடக்கையில் நானும் ஒரு ஆள், அதனால் சொல்கிறேன். இந்த இதில் வந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதில் ரொம்ப தரமான இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டான். இவன் 6400 ரூபாய்க்கு சாம்சங் வந்து மொபைல் சந்தையில் வந்து களம் இறக்கும்போது எப்படி சீன மொபைல்கள் வந்து வியாபாரம் ஆகும். இதுதான் அந்த சாம்சங் தொழிலாளர்கள்ங்கிற பேரில் இல்லை தொழிலாளர்களுக்கு கூட்டத்துக்குள்ளால கம்யூனிஸ்டுக்காரங்க புகுந்து போராட்டம் நடத்துறதுக்கு முக்கியமாக காரணம் இதுதான். நம்ம இதை பல இடங்களில் நம்ம இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். போன மாதம் 9ஆம் தேதி வந்து சுங்குவா சத்திரத்தில் உள்ள சாம்சங் நிறுவனத்தில் அங்கே கிட்டத்தட்ட 2552 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த நிறுவனத்தில் வந்து போராட்டம்ங்கிற பேரில் தொடங்கினாங்க. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி ஊழியர்களை இந்த கம்யூனிஸ்ட் நாதாரிகள் உள்ளே புகுந்து அவங்கள கொலையடித்து நாங்கள் சம்பளம் உயர்வு கேட்டு தான் போராடுறோம்னு சொல்லி தொழிலாளிகளுக்கு நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து நிறைய பேரில் ஒரு பகுதியினரை கூட்டிகிட்டு வந்து போராட்டங்கிற பேரில் ஆரம்பித்தாங்க. அதில் தூண்டி விட்டதும் சரி, அவங்களை இழுத்துட்டு வந்ததும் சரி, யாரும் பார்த்தா செல்வகுமாருங்கிற ஒரு நபர். அந்த நபர் யார் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்ட சிஐடியு கம்யூனிஸ்டினுடைய தொழிற்சங்க தலைவர் செயலாளர் அவர். இவருக்கும் அந்த தொழிற்சங்க அந்த சாம்சங் நிறுவனத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் அங்கே வேலையும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல. அடுத்து இவருக்கு பின்புலமாக இருந்து இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜன். அவர் வந்து சிஐடியினுடைய மாநில செயலாளர். முடிஞ்சு போச்சா? கம்யூனிஸ்ட் சீனாக்காரன் என்ன அஜெண்டாவை கொடுத்தா, நீ வந்து சாம்சங் தொழிற்சாலையை மூடு தமிழ்நாடு இந்தியாவில், இந்தியாவில் மூடிட்டீங்கன்னா சீன மொபைல்களுக்கு வந்து எந்த பங்கம் இல்லாமல் இருக்கும், சாம்சங்கை வந்து இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சீன மொபைல்களெல்லாம் சீக்கிரம் 1 வருஷம் 2 வருஷத்தில் அதனுடைய இது சரியாக ஆரம்பிச்சிடும், இப்போவே சரியாக ஆரம்பிக்குது, இன்னும் போக போக ரொம்பவே சரிஞ்சிடும், அப்போ அதை தூக்கி நிறுத்தணும் காப்பாற்றணும்னா சாம்சங் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நிற்கும். அந்த அடிப்படையில் தான் இவங்க இறங்கினது. இதுதான் உண்மையான அஜெண்டா. இதுதான் இது வந்து மோடிக்கு தெரியாதா, அமித்ஷாவுக்கு தெரியாதா, யாருக்கு தெரியாதா, எல்லாத்துக்கும் தான் தெரியும். இவங்க என்ன அப்படின்னா தவறான, இதுவரைக்கும் இந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், தேச துரோக செயல்கள் என்னதான் விடுமோ அதில் இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு, தேசபக்தியும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிதானே? 1962 சீன போர் நடந்துச்சு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் போர். கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன நிலைப்பாட்டு எடுத்தாங்க? கம்யூனிஸ்டில் ஒரு பிரிவு வந்து சீனாவை ஆதரிச்சாங்க, இன்னொரு பிரிவு ரஷ்யாவை ஆதரிச்சாங்க, ரஷ்யாவுடைய நிலைப்பாட்டை ஆதரிச்சாங்க. அதனால தான் அந்த கட்சியை கம்யூனிஸ்ட்னு இருந்த ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டாக பிரிது. காரணமே 1962 நடந்த சீன போர் தான். இதை வரலாறு புரட்டி படிங்க. ஆனால் அந்த ரெண்டு கும்பலுமே வந்து ரெண்டாக பிரிஞ்சு போன ரெண்டு கும்பலுமே இந்தியாவை ஆதரிக்கலையே. நீங்கள் இந்தியாவை தானே ஒருத்தர் சீனாவை ஆதரிச்சா ஒருத்தர் குறைஞ்சபட்சம் இந்தியாவை ஆதரிச்சிருக்கணும்ல? ஆதரிக்கவே இல்லை. சீனாவினுடைய நிலைப்பாடு, சைனாவுடைய நிலைப்பாடு, ரஷ்யாவினுடைய நிலைப்பாடுன்னு போனாங்களே ஒழிய இந்தியாவினுடைய நிலைப்பாடு, நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் இந்தியனாக தான் நாங்கள் வாழ்வோம், இங்கே தான் நாங்கள் சோத்தை திங்கிறோம், இங்கே தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், நாங்கள் இங்கே தான் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணுறோம், அதனால் நாங்கள் எங்கள் நாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோன்னு சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு விடி மேலே போய் சீன போரில் ஈடுபட்ட இந்திய இராணுவத்தில் காயம்பட்டிருப்பாங்களே அவங்களுக்கு ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு பொதுமக்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்த கும்பல் இது. போராட்டம் நடத்தின கும்பல், எவ்வளோ கேவலமான இழி பிறவிகள்னு பாருங்க. இவங்க என்றைக்கு வந்து இந்தியாவுக்கு மேலே விசுவாசமாக இருப்பாங்க? அதே தான் கதை இப்போமா. சீனாவுக்குலேருந்து வந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக சாம்சங் தொழிற்சாலையில் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு நோக்கம் வந்து சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய சாம்சங் தொழிற்சாலையை மூடணுங்கிறது நோக்கம் இல்லை. அங்கே தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கணும், 7 கோரிக்கைன்னு சொன்னாங்க. 7 கோரிக்கையில் 6 கோரிக்கையை அப்போவே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வேணா அமெரிக்காவில் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்தபோது இங்கே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் வந்து ஒரு பேச்சுவார்த்தை அங்கே போய் நடத்தியிருந்தார். அப்போவே வந்து இந்த 1 கோரிக்கை தவிர பாக்கி எல்லாமே வந்து செட்டில் ஆகிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. நிர்வாகம் வந்து ஒத்துக்கிட்டு இவங்க என்னெல்லாம் 6 கோரிக்கை சம்பளம் சம்மந்தமான 1 கோரிக்கை அதையும் ஒத்துக்கிட்டாங்க. 5000 ரூபா மாதம் இன்க்ரிமெண்ட் போடுறோம், ஏற்கனவே வருஷம் இன்க்ரிமெண்ட் போடக்கூடிய ஒரு நிறுவனம் அது. கொரோனா காலகட்டத்திலே எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்த நிறுவனம் அது. அதில் அவங்க அதெல்லாம் கரெக்டாக முறையாக தான் இவங்க உலகளவில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, தொழிற்சாலை வச்சுருக்காங்க, சர்வதேச அளவில் எல்லா பல நாடுகளில் அவங்களுடைய நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு. அதில் அவங்க வந்து முறையாகவே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா கம்யூனிஸ்டினுடைய தொழிற்சங்கம் சிஐடிஓ கொண்டு அங்கே நடனம், நாங்கள் அரசியல் பின்புலத்தில் உடைய எந்த தொழிற்சங்கத்தையும் இங்கே வரக்கூடாதுன்னு அவங்க தடுத்தா, இவ்வளோ தான் பிரச்சனை, மறுபடியும் வேறு ஒன்றுமே கிடையாது. அரசியல் பின்புலத்தில் உள்ள எந்த தொழிற்சங்கமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்னொரு விஷயமும் இருக்குது, தென்கொரியாவுக்கும் சீனாவுக்கும் பிடிக்காது. முக்கியமான அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு அரசியல் இருக்குது. தென் இது வந்து தென்கொரிய நிறுவனம் சாம்சங். அப்போ தென்கொரியாவுக்கும் சீனாவுக்கு, ஏன் தென்கொரியாவுக்கும் சீனாவுக்கும் பிடிக்குன்னா தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில பிரச்சனை. வடகொரியா கம்யூனிஸ்ட் நாடு, சீனா கம்யூனிஸ்ட் நாடு, சீனாவும் வடகொரியாவும் தோழர்கள். அப்போ சீனாவும் தென்கொரியாவும் சண்டை தானே?
அப்படி அங்கே ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு அதுக்காக வேண்டி இவங்க வந்து அதுவும் ஒரு காரணம் வச்சுட்டு அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து சாம்சங் வந்து இன்னைக்கு இப்போ விஸ்வரூபம் எடுத்து அதை அடித்தட்டு மக்கள்கிட்ட அவனுடைய இதை கொண்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இனிமேல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போகும்போது சீன மொபைல்களுடைய சந்தை அடி வாங்கும், சீன மொபைல்களுடைய சேல்ஸ் படுத்துக்கும். அப்போ சீனாவினுடைய அந்த தாக்கம் இருக்குல்ல மொபைல் சந்தையில், இந்திய மொபைல் வர்த்தகத்தில் வந்து சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு இருக்குல்ல அது வெளியே போயிடும். அந்த இதை இப்பவுமே தூக்கி நிறுத்தணும், அதை தடுத்து நிறுத்தணுங்கிற நோக்கம் சீனாவுக்கு. அதை வந்து சீனாவினுடைய கைகூலியாக சீனாவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து தொழிற்சங்கங்கிற பேரில் முதலாவது இங்கே கொண்டு போய் இருங்க சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் நிறுவனத்தில் போய் கொடியை நாட்டணும். அங்கே ஆரம்பித்து அடுத்த வினாடி டெல்லிக்கு பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா கூர்கான்கிற இடத்துல இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய மொபைல் தொழிற்சாலை இருக்குல்ல சாம்சங் தொழிற்சாலை, அதில் போய் அடுத்த சங்கத்தை ஆரம்பிப்பாங்க. அடுத்த செகண்ட் அங்கே ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பித்து அப்புறம் அதை க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. மோடி அமித்ஷாவுக்கு தெரியாதான்னு நான் முதல் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். மோடி அமித்ஷாவுக்கு இது நல்லாவே தெரியும். அங்கேருந்து இழுத்து பிடிச்சி முதலாவது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து மு க ஸ்டாலினுக்கு கடிதமே எழுதியிருந்தாங்க. எழுதி இதை உடனடியாக இந்த பிரச்சனையை முடிவு கண்டுபிடிங்க, தீர்த்துருங்க, அவ்வளோதான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும்ல, அரசியல்வாதிதான் அவங்களும் இந்த பிரச்சனை உடனே முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கு தொடர்ந்து இவங்க கொஞ்சம் கைது கிதுன்னு நடவடிக்கை எடுத்தாங்க. அதுலேயும் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. சாம்சங் நிறுவனம் தெளிவாக ஒரு முடிவு எடுத்தது, நீங்கள் இந்த இதை நீங்கள் இந்த தொழிற்சங்கம் அமைச்சது தீரணுங்கிற கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நீங்கள் அதை அடம்பிடிச்சி அதை நீங்கள் அரசாங்கம் அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதை கட்டாயப்படுத்தினா நாங்கள் வெளி மாநிலத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. போகிறதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 1600 கோடி ரூபாயை முதலீட்டில் கம்ப்ரஸர் ஏதோ ஆரம்பிக்கிறதுக்கு விரிவுபடுத்தி கம்ப்ரஸர் ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடாகி இருந்த நிலையில் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது. ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த இனிமேல் அதை 1600 கோடி ரூபாய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லைங்கிறது பெரிய $1 மில்லியன் கேள்வி ஆகி போச்சுது. இந்த நிறுவனத்தையும் வெளி மாநிலத்துக்கு நகர்த்துறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்குது, ஏன்னா பக்கத்தில் இருக்குது, அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கிறனால அங்கே போகிறதுக்கு தான் இவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. இன்னும் ஒன்று ஒரு சில மாநிலங்களும் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு களத்தில் இறங்கினாங்க. இதெல்லாம் இறங்கி இந்த வந்த சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் அதோட பிரதமர் அலுவலக மோடி அரசாங்கமும் வந்து ஒரு பெரிய அழுத்தம் ஒரு உத்தரவு போட்டுச்சு, உடனடியாக நீங்கள் இந்த அந்த கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் வெளியே அள்ளி போட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு தொழில் நடத்துறதுக்கு விடலை அப்படின்னா தொழிற்சாலை வெளியே போயிடும், வெளி மாநிலத்துக்கு போயிடும். வெளி மாநிலத்துக்கு போச்சுது அப்படின்னா மற்ற தொழிற்சாலைகளும் போயிடும், புதுசாக எந்த தொழிற்சாலையும் வராது, எந்த முதலீடும் உங்களுக்கு வராது. இதை சொல்லி உடனடியாக பண்ணுங்கன்னு அங்கேருந்து ஒரு இடி இங்கே கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இப்போ வேறு வழி இல்லை, உடனடியாக நீங்கள் பண்ணணும்னு சொன்னோன்னா இப்போ அவங்க கரெக்டான பாதையில் போனாங்க. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, கண்டவன்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தது தமிழக அரசாங்கம். இவங்க யாருங்க, நான் கேட்குறேன், சவுந்தரராஜனுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம், அவர் என்ன சாம்சங் தொழிற்சாலையில் வந்து வேலை பார்க்குறாரு, அங்கே என்ன ஏதாவது வேலை பார்த்துட்டு கிடக்கிற ஒன்றும் கிடையாதுல்ல, சிஐடியுங்கிறது உள்ளே இல்லையே, அங்கே எதுக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போ வந்து அங்கே செல்வகுமார்னு ஒருத்தர் போராட்டம் நான் வந்து தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க வேலையை பார்க்கலையே சார், வேலை பார்க்காத கட்ட வரும் தெருவில் போகிறவன் வந்தவன் நாய் பேய்க்கெல்லாம் பதில் சொல்லுவானா சாம்சங்காரன், அப்படிதான் இவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இவ்வளவு நாளும் பின்னிமின்ல இருந்து ஆரம்பித்து இங்கேருந்து இன்னும் நிறைய மோட்டார் நிறுவனம் இன்னும் நிறைய நிறுவனங்களெல்லாம் இழுத்து மூடுனது காரணமே இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் பிரச்சனை ஏற்படுத்தினது இவங்க தான். நிறைய நிறுவனங்களை இழுத்து மூடுறதுக்கு காரணமாக இருந்தது இந்த மாதிரிப்பட்ட அரசியல் நோக்கத்தில் உள்ளே இறங்கி பண்ணதுதான். பல தடவை பலரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் சங்கம் புகுந்த தொழிற்சாலையும் விளங்காது. இதுதான் வந்து உலக அளவில் உள்ள ஒரு தியரி. இதுதான் இதுலேயும் நடந்து நடக்க போச்சுது. நல்ல வேலை மோடி அரசாங்கம் வந்து அதை காப்பாற்றிட்டு ஒரு பெரிய இருக்கு இருக்கணும்னு. அதுக்கு பிறகு இங்கே தமிழக அமைச்சர்கள் வந்து அந்த சவுந்தரராஜன் மட்டும் இல்லை, இந்த முத்தரசன் அந்த முத்தரசன் அப்புறம் பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு வார்ன் பண்ணி, நீ உடனடியாக நீங்கள் அதுலேருந்து வெளியே போங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதுங்க, ஒரு மொத்தமாக எல்லாமே சேர்ந்து ஊற்றிக்கும், எல்லா தொழிற்சாலையும் இங்கேருந்து போயிடும், பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் போங்கன்னு சொன்னோன்னு. அதுக்கு பிறகு உடனே பிரச்சனை நேற்றுக்கு உடனே சால்வ் ஆகிட்டு சங்கம் வைக்கலைங்க, சங்கம் வைக்க வேண்டாம்னு சொல்லி முடிவிட்டேன். இப்போ எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஏன் 3 அமைச்சர் பேசுனாங்க, பேச்சுவார்த்தை நடத்துனாங்க 3 அமைச்சர்கள், தொழில்துறை அமைச்சர் ராஜா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன், சிறு குறு தொழில் அமைச்சர் தாமு அன்பரசன், 3 அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. கண்டுக்கவே இல்லைங்க இவங்க, கேட்கவே இல்லை. ஆனால் நேற்றுக்கு எந்த அமைச்சரும் பேச்சுவார்த்தைக்கும் போகலை, ஒன்றும் போகலை. இவங்களாக போய் வண்டடாக போய் இருந்து நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோன்னு சொல்லி எழுதி கொடுத்து எங்களுக்கு வந்து அங்கே வந்து எங்களை எதிரியாக பார்க்கக்கூடாது, எங்களை விரோதியாக பார்க்கக்கூடாது, எங்களை பழி வாங்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி
அதுக்கு பிறகு அவங்களாம் வந்து சரி ஒளிஞ்சுப்போங்கன்னு சொல்லி அப்புறம் சம்பிரதாயத்துக்கு ஒரு இதை போட்டு முடிச்சுக்கிட்டு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டு அதுக்கு இதை ஃபைலை க்ளோஸ் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அங்கேருந்து ஏன்னா இது வந்து வெறுமனே தமிழகத்தை மட்டும் பாதிக்காது, ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு தொழிற்சாலை வந்து இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் சர்வதேச அளவில் உள்ள தொழில் நிறுவனங்கள். இப்போ சர்வதேச அளவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தான் வந்து இந்தியாவில் தொழில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. மோடி வந்து ஊர் சுற்றுறாரு ஊர் சுற்றுறாரு சொன்னீங்க, ஒவ்வொரு நாட்டுக்காக போய் 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 அங்கேருந்து முதலீடுகளெல்லாம் அங்கே இருந்துட்டு வரார். அப்போ இந்தியா வந்து ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு இல்லைனா தொழில் நடத்துறதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நாடுங்கிற நம்பிக்கை அவர் கொடுத்து எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து பைத்தியகாரத்தனமாக அங்கே இருந்து கம்யூனிஸ்ட்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு போராட்டத்தை வச்சு இந்த கம்பெனியை மூடக்கூடிய வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் எவன் இங்கே இந்தியாவே வர்றதுக்கு யோசிக்கத்தானே செய்வேன். அதை எப்படி பார்த்துட்டு இருப்பார் மோடி? அதனால முடிஞ்சு அங்கேருந்து போட்டு நாலு ரிவீட்டு விட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. உடனே அறக்க பிறக்க இந்த இவ்வளோ மழை இந்த இதுக்கு இடையிலையும் போய் உடனே டக்குனு நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் வாபஸ் வாங்கிறோன்னு சொல்லிட்டு வாங்க வச்சாங்களா தான். எங்கே தட்டுற இடத்துல தட்டுனா திறக்கிற இது திறக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில் இது ஒரு நல்ல முடிவு. இது தமிழக அரசே செய்திருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த மோடி அரசாங்கம் வந்து இந்த அளவு அழுத்தம் கொடுத்து அதுக்கு பிறகு இவங்க வந்து அதை செய்கிறதுக்கு பதிலாக இந்த போராட்டம் நடத்தும்போதே நாலு பேரை பிடிச்சி மண்டையில் ரெண்டு தட்டு கொடுத்து உள்ள தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இல்லைன்னா அன்னைக்கு கூட்டி இவங்களெல்லாம் முத்தரசன் சரி பாலகிருஷ்ணன் கூட்டு வச்சு ஒரு வான் பண்ணி அனுப்பியிருந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சிருக்கும். எது எப்படியோ இந்த கம்யூனிஸ்டினுடைய முகத்திரை இந்த சம்பவம் மூலமாக உலகம் அறிஞ்சிருக்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியை வந்து இந்த சம்பவம் வந்து கொடுத்துருக்கு. மிகப்பெரிய ஒரு தோல்வி அடி நெத்தி அடி கொடுத்து இப்போ வந்து சைலண்டாக போய் படுத்துட்டு கிடக்கிறாங்க. எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் மரண அடி ஒன்று வாங்கிட்டு போய் படுத்துட்டு கிடக்கிறாங்க. சரி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு தொழிற்சாலை சாம்சங் தொழிற்சாலை இங்கேருந்து மற்ற மாநிலத்துக்கு போகாமல் தடுத்துருக்காரு மோடி. அந்த வகையில் மிகப்பெரிய நன்றியை நம்ம அவருக்கு சொல்லணும். நன்றி, வணக்கம்.